ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு, நம்மை நினைக்கும் கடவுள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கடவுள் நம்மை நினைத்தருள்கிறார் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கின்றது. நாம் கடவுளை நினையாத வேளையிலும் கடவுள் நம் மீது அன்பு கொண்டு பாசம் வைத்து நம்மை நினைத்தருள்கின்றார். நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகின்றார். நம் தேவைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பதில் அளிப்பதற்காக அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய நினைவுகள் நம் மீது தொடர்ந்து பதிந்திருக்கிறது. அதனால் நமக்கு நன்மை செய்வதற்காக கடவுளும் நம் மீது சில நினைவுகளை கொள்கின்றார். அப்படிப்பட்ட நினைவுகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு எதுவாக அமைகின்றது. கடவுள் கொடுக்கும் அருள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருகின்றது. இப்படிப்பட்ட கடவுளை தெய்வமாக கொண்ட மக்கள் பாக்கியம் பெற்றவர்கள். என கண்பானவர்களே, எப்போதும் நம்மை நினைக்கின்ற கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் நம் மீது வைத்த அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். அந்த சிலுவையினுடைய ரட்சிப்பு நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கடவுளுடைய நினைவுகள் நிலைத்திருக்கின்றது. படைப்பின் உன்னதம் ஆதியாகமம் 1:27 இப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வானாதி வானங்களையும் கோள்களையும் படைத்த கடவுள் மிகச் சிறப்பான முறையிலே மனித குலத்தை படைத்தார். மனிதனை தம் உருவிலே தம் சாயலிலே படைத்தார். மண்ணினால் உருவத்தை உருவாக்கி தன்னுடைய உயிர் மூச்சு காற்றை கொடுத்து மனிதன் உயிர் பெற செய்தார். இப்படியாக படைக்கப்பட்ட ஆதாம் என்ற முதல் மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார். அவருக்கு ஏவாள் என்று பெயர். அவர்கள் இருவரும் கடவுளுடைய திரு ஒளியிலே அவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் போனதால் அவர்கள் அந்த நல் உறவை இழந்து விட்டார்கள். ஆனாலும் கடவுள் அவரிடத்திலே இரக்கத்துடன் நடந்து கொண்டார். அவருடைய தண்டித்து அவரிடத்திலிருந்து அனுப்பி வைத்து விட்டார். இப்படிப்பட்ட மனித குலத்தை மீட்பதற்காகத்தான் தன்னுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஏனென்றால் கடவுள் தாம் படைத்த மக்களை நினைவு கூறுகின்றார், அவர்களுக்காக மனம் இறங்குகின்றார். இந்த மக்கள் எப்படியும் மீட்பு பெற வேண்டும் என்று, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பை அருளியிருக்கின்றார். என அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கண்ணாடி முன் நம் உருவத்தை பார்க்கும் பொழுது நாம் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுவோமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்நாளிலே நம்முடைய உயிர் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை மறக்காமல் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக அவருடைய சொல் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 8:1 இப்படி சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நோவா என்ற கடவுளுடைய பக்தரின் காலத்திலே உலக மக்கள் பல விதமான பாவங்களை செய்து கடவுளுக்கு கோபமூட்டினார்கள். அதனால் அவர்களை அழிப்பதற்காக கடவுள் முடிவு செய்தார். 40 நாட்கள் விடாமல் மழை பெய்தது. ஆனாலும் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக கடவுள் ஒரு பெரிய கப்பலை செய்து அதில் நோவாவுடைய குடும்பத்தாரையும் அனைத்து மிருக வகைகளிலும் ஒரு இணையையும் அந்த கப்பலில் வைத்து கடவுள் பூட்டினார். அந்த கப்பல் மிக பெரும் தண்ணீர் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்தது. கடவுள் நோவாவின் குடும்பத்தாரை நினைவு கூர்ந்தார். பூமியின் மீது காற்றை வீச செய்தார், அப்போது மழை நின்றது. வானத்தின் மதகுகளும் பூமியின் ஊற்றுக்கண்களும் அடைக்கப்பட்டது. வெள்ளம் குறைந்து கப்பல் தரைக்கு வந்தது. நோவாவுடைய குடும்பமும் கப்பலில் இருந்த அனைத்து வகை மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன. கடவுள் தம்மை நம்புகின்ற மக்களை, தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களை ஒருபோது கைவிட மாட்டார். அவர்களை காப்பாற்றுவதிலே அவர் எப்பொழுதும் முனைப்பாய் இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு இணங்கி நடக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கடவுள் அன்பு செய்கின்றவராய், பாதுகாப்பு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் காப்பாற்றுகின்ற கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வாருங்கள். அவருடைய அன்பையும் பாசத்தையும் ருசி பார்த்து அவர் வைத்திருக்கின்ற மீட்பையும் நிலையான விண்ணுலக வாழ்வையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பின் பாதுகாப்பு. ஏசாயா 41:10
இப்படி சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயம் நம்முடைய தன்னம்பிக்கையை குலைக்கின்றது, அடுத்த செயல் செய்யாதபடிக்கு நம்மை கலங்க செய்து தடுத்து நிறுத்துகின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுள் பயப்படாதே என்று ஆறுதலின் வார்த்தையை நமக்கு சொல்கின்றார். கடவுள் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால் நாம் எந்த ஒரு சூழலிலும் திகைப்படைய தேவையில்லை. திக்கற்றவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கும்படியாக கடவுள் தூக்கி நிறுத்தி ஆற்றி தேற்றி அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அவருடைய வல்லமையுள்ள திருக்கரங்களால் நம்மை தாங்கிக் கொள்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நன்மையானதையே தர அவர் விரும்புகின்றார். இதற்காகத்தான் கடவுள் நம்மை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். என அன்பானவர்களே, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும் முன்பும் கடவுளை நம்பி அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை பணிந்து வணங்கிக் கொண்டு அவருடைய பெயரிலே நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது உங்களை வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளை நீங்கள் நினைக்கும் போது அந்த நினைவுகள் கடவுளிடத்திலே சேர்ந்து அவருடைய அன்பையும் திரு அருளையும் பெற்றுக் கொண்டு வரும். என அன்பானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து கலங்க வேண்டாம். கடவுள் மீது பற்றுதலாயிருங்கள். அவருடைய நம்பிக்கையில் நீங்கள் நினைத்திருக்கும் போது நம்பிக்கையின் கடவுள் உங்களை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார். மத்தேயு 10:30-31 இப்படி சொல்கிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தவர்களாய் இருக்கிறீர்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, நீங்கள் குருவிகளை பார்க்கின்றீர்கள், அவர்களில் ஒன்று கூட தந்தையாய கடவுளுக்கு தெரியாமல் கீழே விழுவதில்லை, எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கடவுள் நம்மை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். உங்கள் பெயர்களை தன்னுடைய வாழ்வு புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே தம்முடைய பிள்ளைகளை கடவுள் வைத்திருக்கின்றார். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே தோல்விகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், தளர்வுகள் வரலாம், ஆனாலும் திடன் கொண்டு கடவுள் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்களை கடவுள் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சேர்ந்திருப்பின் மகிழ்ச்சி. யோவான் 14:3 இப்படி சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அன்புள்ளம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பியிருந்த மக்களை பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லுகின்றார். நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஆனாலும் நீங்கள் கலங்காமல் இருங்கள், நான் திரும்பவும் உங்களிடத்திலே வருவேன், உங்களை நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். என் தந்தையாகிய கடவுளுடைய விண்வீட்டிலே பல இருப்பிடங்கள் இருக்கின்றது, நான் சென்று உங்களுக்கு அவைகளை ஆயத்தம் செய்வேன், அப்படி செய்துவிட்டு திரும்ப வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொன்னார். கடவுள் மக்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருப்பதே விரும்புகின்றார். அதிலே அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். அதற்காகவே அவர் மக்களை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி நாம் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு சேர்ந்து செல்ல முடியும் என்றால் அவருடைய திரு ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய திரு ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர் வரும்போது அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட செல்லுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் அதை கேட்டு நம்பி அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அருளும் அந்த மோட்ச வாழ்வு காத்திருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 இப்படி சொல்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். கடவுளுடைய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அசரீரி கொடுக்கப்படுகின்றது. அது என்னவென்றால் பரலோக விண்ணுலக வாழ்விலே கடவுள் மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வார். அவரே மக்களுடைய கடவுளாய் இருப்பார். மோட்ச வாழ்வின் பாக்கியம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய மக்களாக இருப்பார்கள். அங்கே கடவுளுடைய திருஒளியிலே அனைவரும் வாழ்வார்கள். பசி இல்லை, தாகம் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை, அலறுதல் இல்லை. அங்கே ஆழ்ந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகி கொண்டிருக்கும். கடவுளே எல்லாருக்கும் வெளிச்சமாய் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நிலையான வாழ்வை பெறுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே கடவுளை நினையுங்கள். அவரும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல நினைவுகள் கடவுளையும் மக்களையும் ஒன்றிணைத்து கடவுளோடு கூட எல்லோரும் எப்பொழுதும் சேர்ந்து வாழ்கின்ற நல்வாழ்வை பெற முடியும்.
உங்கள் நினைவுகளை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் பார்வையில் நன்மையாக காணப்பட உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுள் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வார். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடவே. என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடவே. எந்தனுக்கே காவல்லவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவல்லவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். வேண்டுதல் செய்வோம். தந்தையாகிய கடவுளே, நீர் எப்போதும் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர். அதனால்தான் எங்கள் மீட்பிற்காக உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். அவருடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்ததன் மூலமாக நாங்கள் உண்மை அறிந்து கொண்டிருக்கிறோம், உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் எப்போதும் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்முடைய அன்பையும் நினைவு கூறுதலையும் நம்பி உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நீரே கடவுள் என்பதை தங்கள் உள்ளத்திலே புரிந்து கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து ஏற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் வாழ்க்கையிலே பயந்து போய் தோல்வியடைந்து விரக்தியில் இருக்கின்றார்களோ, தற்கொலை எண்ணங்களிலே இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் செய்து அன்பு செய்து உம்மிடமாய் அவர்களை திருப்பி சேர்த்துக்கொள்ளும். எல்லாம் வல்ல உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நினைத்திருப்பதாக. ஆமேன்.